கோவையில் சீரும் சிறப்புமாக தவத்திரு சாந்தலிங்கடிகளார் கலை அறிவியல் தமிழ் கல்லூரியில் தமிழ்துறையும் மற்றும் வரலாற்று பாதுகாப்பு இயக்கமும் சேர்ந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்தரங்கை இங்கு கூட்டியுள்ளார்கள். அந்த கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கிய பேரூர் அடிகளார் அவர்களே, இந்த கருத்தரங்கிற்கு வரவேற்புகளை வழங்கிய பேராசிரியர் திருநாவுக்கரசு அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய வரலாற்று பாதுகாப்பு புரவலர் கு ராமகிருஷ்ணன் அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற முன்னாள் தமிழ் பல்கலைக்கழகத்துறை துணைவேந்தர் சி சுப்பிரமணியன் அவர்களே, என்னை தொடர்ந்து இந்த விழாவிற்கு சிறப்புரை ஆற்றவிருக்கின்ற ஐயா பாலசுப்ரமணியன் ஐஏஎஸ் அவர்களே, இதற்கு முன்னால் மிகவும் ஒரு சிறந்த ஒரு நேர்த்தியான நோக்க உரையை ஆற்றிய என்னுடைய பேராசிரியர் கருணானந்தம் ஐயா அவர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கின்ற திலீப்குமார் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவர்களே, மாணவியர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நோக்கம் இந்த இடத்தில் மிகவும் சிறப்பாக நிறைவேறியுள்ளது என்பதை நான் மனநிறைவுடன் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்றால் இது மூணாவது கருத்தரங்கம். இந்த மூன்றாவது கருத்தரங்கத்தில் எங்களுடைய பேராசிரியர் இன்று மிகச்சிறந்த முறையில் விளக்கி என்னுடைய வரலாற்றின் நோக்கத்தை வெளிப்படுத்தினார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்க வேண்டும். என்றால் அவருக்கு இரண்டு இடங்களில் வாய்ப்பு கிடைத்தும் அதை சரியாக அவர் வெளிப்படுத்த முடியவில்லை. ஆனால் இன்றைய கூட்டத்தில் வரலாற்று பாதுகாப்பு இயக்கம் ஏன் தோற்றுவிக்கப்பட்டது என்பதற்கான நோக்கத்தை மிக தெளிவாக அவர் விளக்கினார். வரலாறு காக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமே தவிர அதில் அரசியல் எதுவும் இல்லை என்பதுதான் எங்களுடைய முதன்மையான கருத்தை அவர் வெளியிட்டார். அதுதான் எங்களுடைய கருத்து. நாங்கள் வரலாற்றாளர்கள், வரலாற்றை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு. எங்களுடைய வரலாற்றை நாம் பேச வேண்டும், அவரவர் வரலாற்றை அவரவர் பேச வேண்டும். அதை தடுக்கின்ற செயலை நாம் எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் அவர் இன்று இங்கு கூறியுள்ளார் என்று சொல்லும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. கோவை மாநகரத்தில் இந்த கருத்தை நாம் எடுத்து வைக்கிறோம். கண்டிப்பாக நம்முடைய வரலாற்றை நாம் உணர வேண்டும் என்ற எண்ணத்தை எங்களுக்கு ஊட்டுகிறது. உங்களை போன்ற ஆர்வலர்கள் இந்த வரலாற்று பேருரையை கேட்டு இன்னும் நம் வரலாற்றை காக்க உதவுவீர்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு பிறக்கிறது. இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம ஜான் மார்ஷல் ஐயா அவர்களுடைய நூற்றாண்டுன்னு சொல்ல முடியாது, அவருடைய பிறந்த நூற்றாண்டு கிடையாது. அவர் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய தகவலை வெளியிட்ட நூற்றாண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வட இந்தியாவில் அவரை அவதூறு பேசி கொண்டிருக்கிறார்கள். வட இந்தியாவில் எங்கள் துறையினரும் சரி, வரலாற்று துறையினரும் சரி, அவரை அவதூறு பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர் அந்த இரண்டு இடங்களையும் தோண்டவே இல்லை, தோண்டாமல் அவர் கருத்தை கூறிவிட்டார் என்று கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். என்றால் அவர் கீழ் பணிபுரிந்த எம்எஸ் ட்வஸ், ஆர்டி பானர்ஜி அண்டு மாதோஸ்வரூப் வஸ்த் அவர்கள்தான் அந்த இடங்களை தோண்டினார்கள். அதை எல்லாம் இவர் மேற்பார்வையிட்டு கருத்தை கூறினார் என்று சொல்கிறார். ஆனால் உண்மையை பார்த்தோமே ஆனால் ஜான் மார்ஷலுடைய தலைமையின் கீழ்தான் அந்த அகலாய்வுகள் நடைபெற்றன. ஜான் மார்ஷல் தலைமையின் கீழ்தான் ஹரப்பா, மொகஜந்தாரோ போன்ற இடங்கள் அகலாய்வு செய்யப்பட்டன. அது யாரும் ஒத்துக்கொள்வதற்கு இன்னைக்கு நேரம் இல்லை. எல்லாரும் அவதூறு பேசுறாங்க. அவர் அதை அவர்களுடைய தரவுகளை எடுத்து கருத்தை தெரிவித்தார் என்று அது உண்மைக்கு புறம்பான ஒரு செயல். அவர் முழுவதும் அந்த அகலாய்வை கண்காணித்தார். ஏனென்றால் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி இந்திய தொல்லியல் துறையே பல கருத்துக்கள் சொல்லியிருக்கு. சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிப்பதற்கு முன்னால், 1924 முன்னால் சிந்து சமவெளி நாகரிகத்தை ஹரப்பா என்ற இடமும் முகஜதாரோ போன்ற இடங்கள்லாம் பார்த்துருக்காங்க. பார்த்த பொழுது அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமே அது சொல்லியிருக்காரு, அது புத்த சமயத்தை சார்ந்த ஒரு ஸ்தூபமாக இருக்கலாம், அதன் ஒரு பகுதியாகத்தான் இருக்கலாமே தவிர அது ஒரு புது நாகரிகமாக இருக்காது என்ற கருத்தையும் அதுவும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல பிராமணாபாத்னு ஒரு இடம் இருக்கு, அங்கேயும் அந்த இடம் தோண்டும் பொழுது அதையும் ஸ்தூபமாகத்தான் இருக்கும் என்ற ஒரு கருத்து வெளிப்பட்டது. அது சிந்து சமவெளி நாகரிகமாக இருக்கும் என்ற ஒரு
புதிய தகவலை யாரும் எடுத்து சொல்லவில்லை. ஆனால் ஜான் மார்ஷல் என்பதுதான் முழு முயற்சி எடுத்து இதை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். ஏனென்றால் அப்போது இருந்த கர்சன் பிரபு இந்திய தொல்லியல் துறையை ஊக்கப்படுத்தி வளர்த்தவர். நமக்கு தொல்லியலை கற்றுக் கொடுத்தவங்களே ஆங்கிலேயர் தாங்க, இல்லைன்னா நம்ம இன்னும் வரலாறு நம்ம படைச்சிருக்க மாட்டோம். வரலாறு படைக்கிறது வந்து இந்தியர்களுக்கு கிடையாது, இந்தியர்களுக்கு கதை சொல்லுவது மட்டும்தான் மிக பிரதானமான ஒரு செயலாக இருந்தது. என்ன கதை வேணா கேளுங்கள், கதை மட்டும் நாம் பேசுவோமே தவிர வரலாற்றை முறையாக படைக்க வேண்டும், பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நெறிமுறை நம்முடைய இந்திய மக்களுக்கு கிடையாது. நமக்கு நெறிப்படுத்தி கற்றுக் கொடுத்தவர்கள் ஆங்கிலேயர்கள். அப்பொழுது அவர்களுக்கு கிடைத்த தகவல்களை வைத்து அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி வரலாற்றை அவர்கள் எழுதி கொடுத்தார்கள். அந்த சமயங்களில் தான் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை தோன்றுகிறது. 1861 ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்காமும் ஹரப்பாவை பார்க்கிறார், மொஹஞ்சதாரோவும் பார்க்கிறார். அவர் பார்வையில் அது புத்த ஸ்தூபம், ஜான் மார்ஷலின் பார்வையில் அது சிந்து சமூக நாகரிகம். அதுதான் வேறுபாடு. மனிதனுடைய ஆய்வு பார்வையில் தான் வேறுபடுகிறது. அந்த ஆய்வை நாம் முறையாக அறிவியல் ரீதியில் செய்யும் பொழுது கண்டிப்பாக பல உண்மைகள் வந்து கொண்டே இருக்கும். அதனால் தான் நான் முதல் கூட்டத்திலும் கூட சொன்னேன், வரலாறு திரிக்க முடியாது, வரலாறை திரிக்க முடியாது, வரலாறு என்றும் தன்னுடைய உண்மை சுரூபத்தை காண்பித்துக் கொண்டே தான் இருக்கும். வரலாற்றை திணிக்க முடியும் என்ற கருத்தை நான் எடுத்து வைத்தேன். ஏனென்றால் வரலாற்றை திணிப்பது எளிது, உங்களுக்கு இதைத்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும், இதுதான் சிலபஸ், இதுதான் நீங்க எக்ஸாம் எழுதணும், இதுதான் பாஸ் பண்ணணும்னா இதுதான் வரலாறுன்னு இப்ப இருக்க மாணவர்களும் பள்ளி குழந்தைகளும் படிப்பாங்க. அவங்க வளர்ந்து வரும் பொழுது அவங்களுக்கு தெரியும் இதுதான் வரலாறு தெரிய வரும். அந்த சமயத்தில் அவர்களுக்கு உண்மை வரலாறு என்ன என்று தெரியாமல் போய்விடும். அந்த செயலைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதைத்தான் நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். வரலாறு திணிக்கப்படக்கூடாது, வரலாறு சுதந்திரமாக எழுதப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை நாங்கள் ஊட்டிக் கொண்டிருக்கிறோம். அப்படிதான் மார்ஷல் அவர்கள் வந்து தோண்டினாரு. தோண்டிட்டு அவர் பார்த்தீங்கன்னா 2019 இது அகலாய்வு ஆரம்பிச்சிருச்சு. ஹரப்பா மொஹஞ்சதாரோ 2019 அகலாய்வு ஆரம்பித்தார்கள். ஆனால் 2024 தான் அதை பற்றிய ஒரு குறிப்பை அவர் வெளியிடுறார். 2024 செப்டம்பர் 20 அவர் 1924 செப்டம்பர் 20 அவர் லண்டன் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி என்ற ஒரு பத்திரிகையில தான் அந்த குறிப்பை வெளியிடுகிறார். இந்தியாவில் ஒரு பழமையான நாகரீகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த நாகரீகம் நான் ஆரியன் சிவிலைசேஷன், ஆரிய நாகரீகத்துக்கு முற்பட்ட ஒரு நாகரீகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது, அது ஒரு நகர நாகரீகம் என்று அறிவித்தார். அதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி. இதனால் வரை புத்த சுபமாக பார்த்து கொண்டிருந்த ஒரு செயல் அகலாய்வில் முறைப்படி கண்டுபிடிக்கப்பட்டு அதில் கிடைத்த பொருட்கள் அனைத்தும் பகுப்பாய்வு செய்யப்பட்டு அதில் கிடைத்த தரவுகளை வைத்து ஒரு கருத்தை அவர் வெளியிடுகிறார். அது திராவிட நாகரிகம், ஆரிய நாகரிகத்திற்கு முற்பட்ட ஒரு நாகரிகம் இந்த சிந்து சமவெளி பகுதியில் செழிப்பாக வளர்ந்திருந்தது என்பதை நிரூபிக்கிறார். அது அவர் உட்கார்ந்து எழுதுனதே பார்த்தீங்கன்னா நம்ம சிம்லாவில் இருக்க இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடிஸுங்கிற சொல்லப்படுகின்ற இடம், இன்னைக்கு அந்த இடம் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடிஸ்ன்னு சொல்கிற இடத்துல தான் அனைத்து தொல்பொருட்களையும் வைத்து ஆய்வுக்கு உட்படுத்தி எழுதுகிறார். அந்த உண்மை அப்போ தான் தெரியுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த வேதகால தரவுகள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கிறது, அதை வைத்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறாங்க. அந்த அனாலிசஸில் அது பொருந்த மாட்டேங்கிறது. வேதங்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் இங்கே தொல்லியல் எச்சங்களில் பொருந்த மாட்டேங்கிறது, தொல்லியல் தரவுகளோடு ஒத்து போக மாட்டேங்கிறது. அதுதான் மிக முக்கியம். இன்னைக்கு கீழடிக்கு வர பிரச்சனை அதுதான். ஏன்னா நம்ம சங்க இலக்கியங்களுடைய சொல்லுகின்ற தரவுகள் அனைத்தும் கீழடியோடு ஒத்து போகிறது. கீழடியோடு ஒத்துப்போகின்ற ஒரு தரவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், உலகில் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் தொல்லியல் சார்ந்த ஆதாரங்கள் ஒரு முதன்மையான ஆதாரம் என்றுமே கருதப்படுவது, ஒரு முதன்மையான ஆதாரம், பிரைமரி எவிடன்ஸ். ஏனென்றால் நீங்களும் நாமும் விட்டு செல்கின்ற பொருட்களைத்தான் வருகால மக்கள் எடுத்து அதை ஆய்வு செய்கிறார்கள். அதுபோலதான் நம்முடைய மூதாதையர்கள் விட்டு சென்றார்கள், அதை எடுத்து நாம் ஆய்வு செய்கிறோம், அதை வைத்து நாம் நம்முடைய வரலாற்றை கட்டமைக்கிறோம். அப்படி அவர் அனாலிசிஸ் பண்ணும் பொழுது என்னென்ன இதுக்கு முன்னாடி என்ன வில்லியம் ஜோன் சொல்லியிருக்காரு, வியன் ஸ்மித் சொல்லியிருக்க, எல்லாருடைய அனாலிசிஸையும் பார்த்துட்டு அங்கே வேதங்களில் சொல்லப்படுகின்ற கருத்தாக்கம் இங்கு நம்முடைய தொல்லியல் எச்சங்களில் ஒரு துளியும் கிடைக்கவில்லையே என்ற ஒரு கருத்தை முழுமையாக உணர்ந்துதான் அவர் அந்த அறிவிப்பை வெளியிட்டார். சும்மா மேலோட்டமாக பார்த்து சொல்லலை யாரும். பார்த்த உடனே சொல்லிட்டு போகலாம் ஜான் மார்ஷல். ஜான் மார்ஷல் 1919 வரை எஸ்கேவேஷன் பண்ணார். கிட்டத்தட்ட 5 ரெண்டு இடங்கள் அகலாய்வு செய்யப்பட்டன, தொடர்ந்து அகலாய்வு செய்யப்பட்டன. கிட்டத்தட்ட 364 அகலாய்வு செய்யப்பட்டன.
அவ்வாறு அகழாய்வு செய்துதான் அந்த தரவுகளை வெளியிட்டார். அந்த தரவுகளை இன்னைக்கு வந்து அவதூறு பேசிட்டு இருக்காங்க உலகத்துல உட்கார்ந்துட்டு. இன்னைக்கு அதை பற்றி அறியாதவர்கள் வேண்டுமென்றே அறிந்தும் வேண்டுமென்றே செய்கிறார்கள் இந்த அவதூறுகளை. அதுதான் உண்மை. அவர்களுக்கு தெரியும், அவர் தான் அந்த ஆய்வை செய்தார் என்று தெரியும். இருந்தாலும் அவர் மீது அவதூறு செய்ய வேண்டும், எவ்வாறு நமது கால்டுவேலுக்கு செய்கிறார்களோ அதுபோல செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு அந்த எல்லா பொருள்களையும் அனாலிசிஸ் பண்ணி கடைசி அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாரு. எப்படி நம்ம வேறுபடுத்தி பார்க்கும் பொழுதுதான் அவருக்கு அந்த புதைப்பு முறைதான் வியப்பாரு. ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை பணிபுரிந்தவன் என்ற முறையில் எனக்கு எல்லாம் தெரியும். சிந்து சமவெளி நாகரிகத்திலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு நகரங்கள் இருக்கும், நகரத்துக்கான புதைப்படம் இருக்கும், கிராமங்கள் இருந்தாலும் கிராமத்துக்கான புதைப்படம் இருக்கும். அந்த புதைப்பு பழக்கம் வந்து திராவிடருடைய முறை. புதைப்பு பழக்கம் என்றுமே ஆரியருடைய பழக்கம் கிடையாது. இன்று வரையும் என்னைக்கும் பார்த்தீங்கன்னா புதைப்பு பழக்கம் திராவிடருடைய பழக்கமே தவிர புதைப்பு பழக்கம் ஆரிய பழக்கம் கிடையாது. ஆரிய பழக்கம் எரிப்பு தான். உங்களுக்கு அவர்கள் என்றுமே மேய்ச்சல் பகுதியில் இருந்த காரணத்தினால் அவர்கள் எரிக்கின்ற முறை தான் இருந்ததே தவிர புதைப்பு முறை கிடையாது. அந்த பேசிக் டிஃபரன்ஸை எடுத்து தான் அவர் டிக்ளேர் பண்றாரு, திஸ் இஸ் நான் ஆரியன். கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்த பகுதியில் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை சொல்கிறார். அதை ஒட்டி தான் கிட்டத்தட்ட 100 வருஷமா இன்னைக்கு நம்ம 10,000-க்கும் மேற்பட்ட இடங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இந்திய பகுதியை தவிர பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் எல்லா பகுதியும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை மட்டும் செய்யலை, உலகளாவிய பல்கலைக்கழகங்கள்லாம் செஞ்சிருக்கு. அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியா யூனிவர்சிட்டிலாம் செஞ்சிருக்காங்க ஆய்வுகள் செய்து அதற்கு ஒத்த நாகரிகங்களின் பரப்பை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு பரப்பளவாக ஒரு சிந்து சமவெளி நாகரிகம் இருந்து வருகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேட்டிங் எஜிப்துக்கும் உங்களுக்கு மெசபடோமியன் நாகரிகத்துக்கும் ஈக்குவலாகவும் அதுக்கு முன்னாகவும் செல்வதற்கான வாய்ப்புள்ள நாகரிகமாக இருக்கு. அதற்கு இன்னைக்கு இருக்கிற டிஎன்ஏ கூட மிக முக்கியமான டிஎன்ஏ நம்ம கருதுறோம். ஏன்னா இந்தியாவில் தாங்க மிகவும் தொன்மையான டிஎன்ஏயும் கிடைக்குது, ரீசன்ட் டிஎன்ஏயும் கிடைக்குது, உலகத்தில் வேற எங்கேயும் கிடைக்கல. இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா மிக தொன்மையான டிஎன்ஏ கிடைக்குது, ரீசன்ட் டிஎன்ஏயும் கிடைக்குது. கிட்டத்தட்ட 6 வகையான டிஎன்ஏ நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே நான் வந்து ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் வாய்ப்பை இழந்து விட்டேன். ஒரு தொன்மையான டிஎன்ஏயை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பேர் விருமாண்டி. அவர் பேர் விருமாண்டி, தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 5% இருக்கிற டிஎன்ஏ தான். அதுதான் மிகவும் தொன்மையான டிஎன்ஏ, M130 என்று சொல்லப்படுகின்ற ஒரு டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ தான் முதல் முதலில் ஹோமோ சேப்பியன்ஸ்களாக மனிதர்கள் உருப்பெற்ற பிறகு ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த மனிதர். அவர்களுடைய டிஎன்ஏ ட்ரேசஸ் இன்னைக்கும் தேனி மாவட்டத்தில் விருமாண்டி என்றவருடைய உடலில் அந்த டிஎன்ஏ இருக்கு. அவர் ஐடியில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அவருடைய ஐடென்டிஃபை பண்ணவர் வந்து பேராசிரியர் பிச்சப்பன், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் சார்ந்த பேராசிரியர் பிச்சப்பன் தான் ஐடென்டிஃபை பண்ணார். இது போல பார்த்தீங்கன்னா M69 ஒரு டிஎன்ஏ இருக்கு, M172 ஒரு டிஎன்ஏ இருக்கு, M20 ஒரு டிஎன்ஏ இருக்கு, அதே போல M17 டி தான் லாஸ்ட். இந்த மாதிரி பல வகையான டிஎன்ஏ வந்து இந்திய பகுதியில் இருக்கின்றன என்பது தான் இன்னைக்கு டிஎன்ஏ சொல்லுகின்ற கருத்து. அதில் பார்த்தோம்னா M20 M16 மியூட்டேஷன் ஆகி M89 மாறி உள்ளது. அது இந்திய பகுதியில் மாறி அந்த மக்கள் திரும்பவும் அந்த மத்திய தரைக்கடல் பகுதிக்கு சென்றார்கள். அவர்கள்தான் இந்த போன்ற அந்த பெரிய நாகரிகங்களை உருவாக்கியிருக்க வேண்டும். அவர்களும் சிந்து சமவெளி நாகரிகத்தவரும் காண்டெம்பரரிங்கிறது தான் இன்றைக்கி இருக்க நியூஸ். சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்திய நாகரிகம், மெசபடோமியன் எல்லாம் சமகால நாகரிகங்கள்லாம் எல்லாம் சமகால நாகரிகங்களாக தான் இருந்திருக்கு. அப்பொழுது இங்கே இருக்கின்ற மக்கள் பார்த்தீங்கன்னா ஏன்சியன்ட் ஏன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியனும் ஏன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் சேர்ந்து தான் உருவான ஒரு நாகரிகம். அதோட கருத்தை வெளியிடுறதுக்கு தயங்குறாங்க. கேட்டால் எல்லாரும் இந்தியர்கள் என்ற ஒரு கருத்தை தான் வெளியிடுறாங்க. இன்னைக்கு கூட ப்ரொஃபஸர் என்னுடைய நெருங்கிய என்னுடைய பேராசிரியர் ப்ரொஃபஸர் சிண்டே அவரை கேட்டால் இந்திய ஆளார் இந்தியர்ஸ் தான் சொல்லுவார். எல்லாரும் இந்தியர்கள் தான், யாரும் ஒத்துக்க யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான டிஎன்ஏ இருக்கு, அனைத்தும் இருக்கிறார்கள். அதில் லேட்டாக வந்த டிஎன்ஏங்கிறது தான் நம்ம ஆரிய டிஎன்ஏ. அது ஒத்துக்க மனம் இல்லை யார்கிட்டையும். ஆரிய டிஎன்ஏங்கிறது M17 டிஎன்ஏ,
R1A1ங்கிற டேனே வந்து லேட் கமர்ஸ் 1500 BC அப்புறம் தான் வந்தது. யாரும் இங்கே வரவில்லை என்று சொல்லி எல்லாரும் வந்தார்கள், எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாழ்கின்ற பழமையான மக்களுக்கு அவர்களுடைய பண்பாட்டையும் வரலாற்றையும் காக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பை நாம் செய்வதில்லையே, அவர்களை மாற்றி ஒற்றை பண்பாடாக மாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் சயின்டிஃபிக் அனாலிசிஸ்லாம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வந்து வரலாறு இதன் மூலம் தான் கட்டமைக்கணும் என்றால் கட்டமைக்க முடியாது. சிந்து சமவெளி நகரங்களை போய் பாருங்கள், எத்தனை நகரங்களை போய் பாருங்கள். நீங்கள் லோத்தல் தவிர இந்தியாவில் நம்ம பாகிஸ்தானுக்கு போக முடியாது. இந்தியாவில் லோத்தல் போகலாம், தொலவீரா போகலாம், ரன்பூர் போகலாம், காளிபங்கன் போகலாம், ராக்கிகிடி இருக்குது. எவ்வளோ பெரிய ராக்கிகிடியில் பணி புரிந்தவன் நான், பெரிய இடாதெல்லாம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அனைத்தும் ஒற்றைத்தன்மை கொண்ட ஒரு நாகரீகம், நகர நாகரீகம், எல்லாமே நகர நாகரீகம். அதே போல் இன்னைக்கு பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம பறைய அதிக அளவு ஆய்வுகள் நம்ம தமிழ்நாட்டில் செய்யணும்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இன்னைக்கு இப்போ பெருங்கற்கால காலத்திலிருந்து மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் உண்டு. பழைய கற்கால காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலிருந்து மக்கள் தொடர்ந்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் இந்த தென்னக பகுதியில். அதற்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட கிடைக்குது. மெட்ராஸ் ஹேண்டாக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லப்படுகின்ற பழைய கற்கால கருவிகள் கிடைக்கின்ற பகுதி தென்னக பகுதியாக தான் இருக்கு. அதேபோல் இன்னைக்கு நேற்று நடந்த கான்ஃபரன்ஸ் செல்வகுமார் பேரரசர் செல்வகுமார் சொல்றாரு, நம்ம இன்னும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் சரியாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம் மரணாத்துங்கிறார். அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. பக்கத்தில் ஊரில் வந்து அகலாய்வு பண்ணியிருக்கார். நியோலித்திக் செட்டில்மெண்ட், புதிய கற்கால ஒரு இடங்களை கண்டுபிடித்துள்ளார். 2 குழி தான் அமைக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு பாவம், பணம் இல்லை, 2 குழி அமைச்சிருக்காரு. நான் சொன்னேன் சார், 2 குழி நீங்கள் அமைச்சிங்கன்னா என்றைக்கு இந்த மாதிரி இடங்களை கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டேன். பணம் இல்லை, அரசும் வழங்குவதில்லை. அது போன்று ஆர்வமுள்ள ஆய்வாளர்களுக்கு நாம் நிதி வழங்கினால்தான் ஒரே காலகட்டத்தில் ஒரு 20 குழிகளோ 30 குழிகளோ அமைத்து ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்படி ஆய்வு செய்யும்போது கிடைக்கின்ற தரவுகள் நம்முடைய வரலாற்றை கட்டமைக்க உதவும். ஏனென்றால் இன்னும் நாம் பழைய கற்காலத்திலிருந்து நம்முடைய வரலாற்று காலம் வரை கட்டமைப்பதற்கான கால அளவுகள் இன்னும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். சரியான டேட்டிங் நம்மகிட்ட கிடைக்கல. இன்னைக்கு நம்ம சங்க காலத்துக்கான டேட்டிங்கை தேடி தேடி போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டேட்டிங்காக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. கீழடியில் பார்த்தீங்கன்னா கிமு 585 லாஸ்ட் டேட்டிங். என்னுடைய ரிப்போர்ட் பிரகாரம் நாம் பார்த்தீங்கன்னா 800 BC கிமு 8ஆம் நூற்றாண்டு இந்த காலம் வகுத்துள்ளேன். 8ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை 1100 ஆண்டுகள் இந்த கீழடி நகரம் செயல்பட்டு இருக்கிறது. அதான் உண்மை. 1100 ஆண்டுகள் இந்த கீழடி நகரம் செயல்பட்டு இருக்கிறது. நாங்கள் என்னோட ரிப்போர்ட்ல நாங்கள் கொடுக்குறோம். அதே போல முதல் முதல்ல அகலாயம் நடந்தா கார்பன் டேட் செஞ்ச இடம்னா தமிழ்நாட்டில் வந்து கொற்கை தான். நாகசாமி அவர்கள் தான் அந்த கார்பன் டேட்டே செஞ்சார். அவர் செஞ்சப்ப கூட வந்த டேட் வந்து கிமு 785 தான் முதல் டேட். பொற்கையில் கிடைச்ச ஃபர்ஸ்ட் டேட்டே கிமு 785. அதே போல இன்னைக்கு ஆதிச்சூர் டேட் பண்றாங்க கிமு 1180 போகுது. இங்க மயிலாடும்பாறை டேட் பண்றாங்க கார்பன் டேட்டிங் 2172 போகுது. அப்ப நம்முடைய சங்க காலம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் நம்முடைய தேடுதல். அந்த தேடுதலை நாம் சரியாக தேட வேண்டும் என்பதுதான் என்னை போன்ற ஆழ்வர்கள் சொல்லுகின்ற கருத்து. அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு நம்ம அதை விட்டு விட்டோம் என்றால் வருங்காலத்தில் அந்த வரலாற்றை நாம் கட்டமைக்க முடியாது. இன்னும் நம்ம கிமு 300லிருந்து கிபி 300 வரை 600 ஆண்டு காலம் தான் சங்க காலம் என்று சொல்லி கொண்டிருந்த தவறான ஒரு காலத்தை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அந்த செயலை செய்யும் சொல்வதுதான் வரலாற்றின் உண்மைத்தன்மை நமக்கு தெரிய வரும். சங்க காலம் என்பது என்ன என்பது நமக்கு புரிய வரும். ஏன்னா இதனால் வரையும் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் நம்ம அகலாய்வுகளையும் சில சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. புதைப்படங்களை மட்டும் தோண்டிவிட்டு அது பெருங்கற்கால காலத்தை சார்ந்தது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். நாங்கள் எழுப்பிய கேள்வி, பெருங்கற்கால காலத்தின் புதைப்படங்கள் தோன்றியுள்ளீர்கள், சரி. புதைப்படம் அமைத்தவன் கண்டிப்பாக ஒரு இடத்தில் வாழ்ந்திருப்பான். அவனை பற்றி யாராவது ஆய்வு செய்தார்களா? தமிழ்நாட்டில் அது போன்ற ஆய்வுகள் நடைபெறவில்லை. புதைப்படங்கள் நம்மிடம் நிறைய இருக்குது. எங்கே பார்த்தாலும் புதைப்படம் தமிழ்நாட்டில் கிடைக்கும். கேட்டால் மெகலித்திக் பரியில் கிடைக்குது. எந்த ஃபார்மும் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. நீ கேரன் சர்க்கிள் எடுத்துங்க, டால்மன் எடுத்துங்க, மென்கிர் எடுத்துங்க, ஆன் பரியில் எடுத்துக்கோங்க. எது ஒன்று ஆன் பரியிலே 3 வெரைட்டி கிடைக்கும். டைரக்ட்டு உங்களுக்கு செகண்ட்ரி எல்லாம் எத்தனை வகையான எடுத்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு புதைப்படம் தான். புதைப்படம் என்பது ஒரு சடங்கை விளக்குகின்ற ஒரு செயல், ஒரு மனித வாழ்வில் கடைசி அத்தியாயம்.
மனித வாழ்வில் கடைசி அத்தியாயத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர அவன் வாழ்ந்த அத்தியாயத்தை நாம் படிக்க மறந்து விட்டோம், ஆராய மறந்து விட்டோம், தோண்ட மறந்து விட்டோம். அந்த தோண்டுதலை ஏற்படுத்தியதுதான் கீழடி. கீழடிங்கிறது ஒரு வாழ்விட பகுதி. கீழடி என்பது வாழ்விட பகுதி. அதைத்தான் நான் கஞ்சி கஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா தோண்டுங்க, விட்டுறாதீங்க. சான்ஸ் எல்லாமே அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா இருக்கு. நாளைக்கு அவர்கள் விட்டு சென்று விட்டார்கள் என்றால் அந்த இடம் காலி ஆயிடும். அட்லீஸ்ட் நல்லா ஒரு விரிவான முறையில் தோண்டி முடிந்தால் நமக்கு கிடைக்கின்ற ஆதாரங்கள் நம்முடைய வரலாற்றை கட்டுவிக்க உதவும். ஏனென்றால் வாழ்விட பகுதி தான் ஒரு தொல்லியலில் மிக முக்கியமான இடம். வாழ்விடத்தை ஆயும் பொழுதுதான் உங்களுடைய வரலாற்று தன்மையை நாம் அறிய முடியும். எப்ப இந்த நகரம் தோன்றியது, நகரம் தோன்றுவதற்கு முன்னால் அது எவ்வாறு திகழ்ந்தது என்பதற்கான சான்று கிடைக்கும். இன்னைக்கு கீழடியில் பார்த்தீங்கன்னா வைல்டு வெரைட்டி ஆஃப் ரைஸ் கிடைக்குது, நாங்கள் அனாலிசிஸ் பண்ணதில்ல. அதே போல டொமஸ்டிகேட்டட் ரைஸ் கிடைக்குது. அப்போ வைல்டு ரைஸ்ல இருந்து எப்படி டொமஸ்டிகேட்டட் ரைஸ் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கிற ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது. எவ்வாறு மாற்றுதல் அடைந்து ஒரு வளர்ப்பு நெல்லாக அது வளர்க்கப்பட்டுள்ளது என்ற செய்தியெல்லாம் நமக்கு கிடைக்குது. அது போன்ற ஆய்வுகள் நாம் அறிவியல் ரீதியாக செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுதுதான் அந்த ஆதாரங்கள் என்னமே ஆணித்தரமா இருக்கும். டொமஸ்டிகேட்டட் ஹார்ஸ் கிடைக்குது சார், கீழடி எலும்பிலிருந்து டொமஸ்டிகேட்டட் ஹார்ஸ் கிடைக்குது. நம்மளை பட்டினப்பாளையில் சொல்கின்ற வரிகள் போல நீரின் மீது வந்த நிமிர்பறி புறவி கப்பலில் தான் வந்தது குதிரை. தமிழ்நாட்டுக்கு கப்பலில் தான் குதிரை வந்தது. ஏன்னா குதிரை வந்து தமிழ்நாட்டினுடைய அனிமல் கிடையாது. அது இப்போ நிரூபிக்கப்படுகிறது கீழடி அகலாய்வு மூலம். அதே போல் அவர்களுடைய மெட்டலர்ஜி பார்க்கும்பொழுது எங்களுக்கே வியப்பாக இருக்கு. ஏன்னா மெட்டலர்ஜியில் பார்த்தீங்கன்னா இரும்பில் மட்டும்தான் அங்கே கார்பனை சேர்ப்பாங்க. இரும்பில் மட்டும்தான் கார்பனை சேர்ப்பாங்க. அதுதான் வுட் ஸ்டீல்னு வரும். அந்த வுட் ஸ்டீல் தான் மிகவும் வலுவான எக்கு. அந்த இந்த வுட் ஸ்டீல் டெக்னாலஜியை கண்டுபிடித்தவர்கள் தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் என்று தான் இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதற்கான எவிடன்ஸ் மயிலாடும்பாறை, தெங்களூர்னு சொல்லப்படுகின்ற இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட எக்கு இரும்பு. அதில் பார்த்தீங்கன்னா 2.5% கார்பனை மட்டும்தான் நீங்கள் சேர்த்த முடியும் ஒரு இரும்பில். அதில் 2.5% மேலே போச்சுன்னா இரும்பு மண்ணாயிடும். அந்த 2.5% அளவுக்கு சேர்த்துகின்ற அந்த ஒரு கார்பன் என்று சொல்கின்ற கரிமத்தை சேர்த்துகின்ற அந்த தொழில்நுட்பத்தை அறிந்த மக்களாக நாம் இருந்திருக்கோம். அந்த வுட் ஸ்டீல் தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா சிரியாவில் டெமாஸ்கஸ் ஸ்டீல்னு அவன் ஸ்வாடுன்னு பயன்படுத்தியிருக்கான். நம்முடைய டெக்னாலஜியை கொண்டு போய் சிரியாவில் உள்ள டெமாஸ்கஸ் என்ற இடத்தில் அந்த வாள் தயாரிப்பதற்கு இந்த முறையை பயன்படுத்தி தயாரித்திருக்கார்கள். அவர்கள் கூறுகின்ற சொல் இந்த டெக்னாலஜி சவுத் இந்தியாவிலிருந்து வந்தது. இன்னைக்கு பார்த்தோம்னா சிந்து சமவெளி பகுதியில் நம்ம வெண்கல காலம் கிடைக்கும். ஆனால் அதே சமகாலத்தில் நம்முடைய தமிழக பகுதியில் இரும்பு கிடைக்கும். நான் இன்னைக்கு 2172 மயிலாடும்பாறை நம்ம டேட்டு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இரும்பை நாம் கண்டுபிடித்துள்ளோம். இந்த பகுதியில் செம்புக்கான எந்த வாய்ப்பும் இல்லாத காரணத்தால் இரும்பை பயன்படுத்தினோம். அந்த பகுதியில் இரும்புக்கான வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கிற பகுதியில் இரும்புக்கான வாய்ப்பு கிடையாது. ஒன்லி செம்பு தான் கிடைச்சது. அதை செம்பை பயன்படுத்தினான். அதில் பிரான்ஸ் எங்க டெக்னாலஜி வருதுன்னா ஆதிச்சலூர் தான் பிரான்ஸ் டெக்னாலஜி. பிரைமரி எவிடன்ஸ் பிரான்ஸ் டெக்னாலஜி. சார் சொல்லுவார், எங்களுடைய பழைய டிஜி கே எம் தீட்சித் வந்து ஏற்கனவே 1935 வந்து சொல்லியிருக்காரு, தென்னக பகுதியில் கிடைக்கின்ற ஆதாரங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தை ஒத்து போகலாம், அதன் முன்னாடியும் போகலாம் என்ற ஒரு கருத்தை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லெக்சர்ல சொல்லியிருக்காருன்னு. கண்டிப்பா டின் என்கிற காப்பரோட நீங்க டின் சேர்த்தனா மட்டும்தான் பிரான்ஸ் உருவாகும். டின் நம்முடைய இந்தியாவில் சோர்ஸ் கிடையாது, சவுத் இந்தியாவில் சோர்ஸே கிடையாது. டின் அப்போ வரணும்னா உங்களுக்கு டின் சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ்ல தான் வரணும். தெற்காசிய நாடுகளிலிருந்து தான் உங்களுக்கு டின் என்ற ஒரு தகரப்பொருள் வரணும். அந்த தகரம் வந்து செம்போடு கலந்தால் மட்டும்தான் பிரான்ஸ் உருவாகும். இந்த பிரான்ஸ் டெக்னாலஜியை இண்டஸ் பீப்புள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ தொடர்பு இருந்திருக்கு. அதோட மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் சங்கு வலைகளுக்கான சங்குகள் அனைத்தும் மன்னார் வளைகுடாவில் தான் கிடைத்துள்ளன. இன்னைக்கு இப்போ நடக்கிற வாட்நகர் எஸ்கவேஷனோ குஜராத்தில் நடக்கிற இப்போ எஸ்கவேஷன்ஸ்லோ ப்ரூவ் பண்ணுறாங்க. அந்த சங்குகள் நம்ம சங்கு வளையல்கள் சிந்து சமவெளியும் அணிந்திருப்பார்கள், நம்முடைய மக்களும் அணிந்திருப்பார்கள். அந்த பழக்கம் நம்மிடம் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சங்கு வளையலுக்கான அந்த சங்கு ரா மெட்டீரியல் கிடைக்கிற இடம் எல்லாம் பார்த்தோம்னா நம்முடைய
மன்னார் வளைகுடா போய் தான், மன்னார் வளைகுடா சங்குகள் தான் மிகவும் அருமையான சங்குகள், அது வளையல் செய்வதற்கு உகந்த சங்குகள் என்ற ஒரு ஆய்வு இப்போ வந்துகிட்டு இருக்கு. இந்த ஆய்வுகளை எல்லாம் நாம் அறிவியல் ரீதியில் செய்கின்ற காரணத்தினால் இத்தனை தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதன் அடிப்படையில் தான் நாம் வரலாற்றை உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அதற்கு எங்களுக்கு உந்துதலாக இருந்தவர் பாலகிருஷ்ணன் ஐயா. அவர் சொல்ற ஒரே கருத்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ் ஒரு ஹார்ட்வேர்னா நம்முடைய சங்க இலக்கியங்கள் சாஃப்ட்வேர்னு சொல்வார். அதுதான் நம்ம நம்முடைய மீள் நினைவுகளை தொகுப்பை நம்ம வந்து பதிஞ்சு வைத்திருக்கோம் என்பதுதான் அவருடைய கருத்து. அதை புரிந்து கொண்டவர்கள் அதை ஈஸியாக, என்னை போன்றவர்கள் புரிந்து கொண்டார்கள், பலர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆனால் இவருடைய புத்தகத்தை விரும்பி படிக்க விரும்புகிறார்கள் எங்களுடைய துறையில் இருப்பவர்கள். ஏனென்றால் இவருடைய அப்ரோச்சே தனியாக இருக்கு. ஏன்னா நம்முடைய மீள் நினைவுகள் தொகுப்புகளை ஒரு காலகட்டத்தில் நம்ம பதிஞ்சு வைப்போம். அன்னைக்கே இன்னைக்கே நம்ம பதிஞ்சு வைக்கிற பழக்கம் கிடையாது. நான் கூட எஸ்கேவேஷன் 2015-16 பண்ணேன், 23 தான் ரிப்போர்ட்டை நான் ரெடி பண்ணேன். அதுதான் ஒரு இயல்பான ஒரு செயல். அது போன்ற அவருடைய சொல்லுகின்ற கருத்து, மீள் நினைவுகள் தொகுப்புகளை நம் சங்க இலக்கியங்களாக உருவாக்கி வைத்துள்ளோம். அந்த சங்க இலக்கிய சாராம்சங்களை எடுத்துக்கொண்டு நம்முடைய தொல்லியல் இடங்களையும் சிந்துவெளி இடங்களையும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார். இது பாண்டு இது மாதிரி ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது. போன்ற செயல்களில் அகலாய்வுகள் மிக முக்கிய உன்ற இடத்தை வகிக்கிறது. வரலாற்றை படைக்க அகலாய்வுகள் மிக முக்கிய ஆதாரங்களாக விளங்குகிறது. ஏன்னா பிரைமரி எவிடன்ஸ், ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இஸ் த பிரைமரி எவிடன்ஸ். அந்த எவிடன்ஸை யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு கீழடி மறுக்க முடியாத காரணத்துக்கு காரணம் கீழடியை தாங்க. கீழடிக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க நம்முடைய லிட்ரேச்சர்லாம் அரைப்பழங்குடி நாகரிகம், சிந்து நம்முடைய சங்க இலக்கியங்கள்லாம் அரைப்பழங்குடி நாகரிகம், டிரைபல் கல்ச்சர் தான், நீங்க திணை கோட்பாடு தான் வச்சிருந்தீங்க. இப்போ ரோமிலா தாப்பர் கூட சொன்னாங்க, அவங்களே மாற்றிக்கிற அளவுக்கு 2016 தேதி நடந்தது. 2016 நான் செரியன், பேராசிரியர் செரியன் முசிறி பட்டணத்தை கண்டுபிடித்தவர், அவரும் நானும் தான் பிரசன்ட் பண்ணணும், வேற யாரும் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் பிரசன்ட் பண்றோம். நீ கீழடியை பிரசன்ட் பண்ணு, நான் பட்டணத்தை பிரசன்ட் பண்ணுன்னு ரோமிலா தாப்பர் சேர்ல பிரசன்ட் பண்ணும்போது தான் அவர்கள் உணர்ந்தார்கள். நாம் தொல்லியல் ஆதாரங்களை விட்டு விட்டு நாம் தமிழக வரலாற்றை பார்த்துள்ளோம். இதனால் வரை அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய சிந்தனையில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னார். அவருக்கு அது புரிந்தது. ஏனென்றால் அவர் சிறந்த வரலாற்றறிஞர். வரலாற்றை நாம் ஆதாரங்களோடு பேச வேண்டும். ஆதாரங்களோடு பேசும் பொழுது இந்த உலகத்தில் எவராலும் மறுக்க முடியாது. இன்று கீழடி அதனால் தான் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. அதனால்தான் நான் வேண்டிக் கொள்வது, தமிழகத்தில் பல இடங்களில் தோண்டுங்க. போரூர் ஐயா சொன்னேன், இந்த பேரூருங்கிறது பெரிய ஒரு இடம், பெருவழியில் இருக்கின்ற ஒரு அமைந்த இடம், கொடுமணலுக்கும் முசிறிக்கும் கனெக்டிங் பிளேஸ். இது கொடுமணல் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் சைட்டாக இருந்திருக்கு. கொடுமணல் இஸ் பியூர்லி இண்டஸ்ட்ரியல் சைட். இங்கு தான் அனைத்து கிறிஸ்டல் அண்டு பெரில் போன்ற மணிகள் எல்லாம் தயாரிக்கப்பட்டுள்ளன. அது முசிறி வழியாக ரோமானிய நாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் இதை வந்து பண்ணியிருக்காங்க. பேரூர் என்ற இடத்த வந்து 1970-71 பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2000 வந்து தமிழக தொழில்துறை பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் முழுமை பெறவில்லை. நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து முழுமையான ஆய்வுகள் நடைபெறவில்லை. அதுதான் முக்கியம். சின்ன சின்ன ரெண்டு குழியை போடுறாங்க. பணம் இல்லைன்னு சொல்லிட்டு பாவம் செல்வகுமார் ரெண்டு குழி போடுற மாதிரி, ரெண்டு குழியை போட்டால் அவங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. எங்களைப் போல 102 குழிகள் போடுங்க, 102 குழியை யாருமே பீட் பண்ண முடியல. இன்னும் நான் சொல்றேன், பீட் பண்ணுங்கன்னு சொல்றேன். நான் 102 குழி போட்டேன், 2 வருஷம் 102 குழி அமைத்து நான் கீழடியை தோண்டினேன். என்னை விட நீங்க போங்க, யாராவது 150 குழியை தோண்டுங்க, கண்டிப்பாக ஆதாரங்கள் நமக்கு கிடைக்குமா. விரிவாக செய்கின்ற அகலாய்வின் மூலம்தான் பல ஆதாரங்கள் கிடைக்கும். சிறியளவு செய்யப்படுகின்ற ஆதாரங்கள்லாம் நம்மள எதையும் நாம் மறுகட்டமைப்பு செய்ய இயலாது என்ற ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புறேன். அதுக்குத்தான் தமிழ்நாடு அரசை நான் வேண்டி கேட்டுக்கொள்றது, விரிவான அகலாய்வுக்கு போங்க. லார்ஜ் ஸ்கேல் எஸ்கேவேஷன்ஸ் போனாதான் நம்மால் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கவும். இன்றைய சூழ்நிலைக்கு, இன்றைக்கு இல்ல தொழில் வளர்ச்சியின் காரணமாக பல இடங்களை நாம் அழிந்து வருகிறோம். அந்த இடங்களை காப்பாற்ற வேண்டுமென்றால் விரிவான முறையில் அகலாய்வுகள் செய்தால், நான் சொல்ற எல்லா ஊரையும் செய்ய வேணாம், அட்லீஸ்ட் ஒரு 10% முக்கியமான தொழில் இடங்களை வந்து விரிவான முறையில் அகலாய்வு செய்தால் தமிழக வரலாறு காப்பாற்றப்பட்டுவிடும். அதற்கு மேல் எதுவுமே தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் இங்கே சொல்லிக்கிட்டு, இந்த ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பை உங்களுடைய கல்லூரி எனக்கு வழங்கியுள்ளது. அதற்கு உங்களுடைய கல்லூரிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதே போல் என்னுடைய பேராசிரியருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற உரைகள் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்றதற்காக ஒரு இந்த அரங்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.